بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நாள் குடும்ப நிகழ்ச்சி என்ற அந்த நிகழ்ச்சி நிரலில் நாம் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சில முக்கியமான பல விஷயங்கள் உள்ளடங்கிய குறிப்புகளாக எனது இந்த சிற்றுரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக நாம் இப்பொழுது நடத்தி விட்டு முடிந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்வுகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எந்தளவுக்கு சிறந்தவைகளாக, எந்தளவுக்கு வரவேற்கத்தக்கவைகளாக, அல்லது எந்தளவுக்கு அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு தெளிவு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் அவனது எல்லா செயல்பாடுகளும், அது மார்க்க செயல்பாடுகளாக, வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவனது அதாவது வணக்க வழிபாடுகளுக்கு வெளியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே தான் என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். அது நாம் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், வணக்க வழிபாடு சம்பந்தப்படாத ஏனைய பிற அம்சங்களாக இருந்தாலும், எல்லாமே எந்த எல்லைக்குள் இருக்கணும், மார்க்க எல்லைக்குள் இருக்க வேண்டும். நான் இது சம்பந்தமாக ஒரு சில செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். இது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். இஸ்லாமும் உடற்பயிற்சியும் என்பது ஒரு தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு அழகான ஒரு தலைப்பு என்றால், இந்த சந்தர்ப்பத்திற்காக ஒரு சில செய்திகளை நான் சொல்லிக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு சிறந்த ஒரு மார்க்க வழிகாட்டியாகவும் ஒரு மார்க்க தலைவராகவும் இருந்த ஒரு மனிதர். ஆனால் அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் தங்களது எல்லையை சுருக்கி வைத்து கொண்டிருந்தாலும், தங்களது சில வரையறைகளை சுருக்கி வைத்து கொண்டிருந்தாலும், நபித்தோழர்களுக்கு நிறைய விஷயங்களில் விரிவான அனுமதி என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இப்போது உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹு தொழுத பின்னால், அந்த சுபகுடைய திக்ர்களுக்கெல்லாம் பின்னால் அமர்ந்திருப்பார்கள். நபித்தோழர்கள் நபி அவர்களை சூழ அமர்ந்திருப்பார்கள். அப்படி அமர்ந்து கடந்த கால செய்திகளை, கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் நபித்தோழர்கள் பேசிக்கொள்வார்கள். ஜாகிலிய கால நிகழ்வுகளை எல்லாம் பேசிக்கொள்வார்கள். சில பொழுதுகளில் ஜாகிலிய கால சில நிகழ்வுகளை நினைத்தாலே சிரிப்பு வரும். ஜாகிலிய காலத்தில் செய்த சில அதாவது விஷயங்களை நினைத்தாலே அவர்களுக்கே சிரிப்பு வரும். இது போன்ற விஷயங்களை சொல்லி நபித்தோழர்கள் லாபகமாக நிறைய சிரித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லீமிலே பார்க்கிறோம். இது இந்த இடத்துல நம்ம என்ன விளங்குதுன்னு சொன்னால், நபி அவர்கள் இந்த மாதிரி சத்தமிட்டு சிரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவில்லை. ஆனால் தனக்கு முன்னால் நபித்தோழர்கள் மகிழ்ச்சியாக சிரிப்பதை கண்டு தடுக்கவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவும் இல்லை, சந்தோஷமாக அதை அங்கீகரித்தார்கள் என்ற செய்தியை நாம் சஹீஹ் முஸ்லீமிலே பார்க்கிறோம். நபி அவர்கள் அதை கூடுதலாக விரும்பி இருக்கிறார்கள்.
இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது மதீனாவிலே இந்த குடிக்கிறவங்கெல்லாம் ஒரு இடது வலது கையில் குடிங்க, நின்று கொண்டு குடிக்க வேணாம், சரியா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு அதாவது ஒரு இடத்தால் வந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களில் இரண்டு குழுவினர் இரண்டாக பிரிஞ்சு அம்பெய்தி விளையாடுகிறார்கள். அன்றைக்குள்ள ஆயுத பயிற்சி அதுதான். அம்பெய்தி என்ன செய்கிறார்கள், இரண்டு பக்கத்தினர்களும் அம்பெய்து விளையாடி கொள்கிறார்கள். யார் வந்து சரியாக எரிகிறது என்ற அடிப்படையில் அவர்களுடைய அந்த வீர பயிற்சியும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விளையாட்டு அம்பெய்த மாதிரியும் இல்லது, அது என்னது, ஒரு சீரியஸான அமைப்பில் ஒரு பயிற்சியான அம்பெறிதல் விளையாட்டு நடத்தி கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்தால் போகிறாங்க. பொதுவாக ஆன்மீக தலைவர் அப்படி என்கின்ற பகுதியை உலகம் எப்படி பார்த்துருக்குது? இந்த மாதிரி அம்பெய்யாமல் விஹாரைகளுக்குள்ளே என்ன செய்யுங்க, வணங்குற இடங்களுக்கு போய் இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற ஆன்மீக தலைவர் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லது பார்த்து விட்டு சிரித்து விட்டு போகிற மாதிரி ஆன்மீக தலைவரே பார்த்துருக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அம்பெய்து கொண்டிருக்கிறவங்களில் ஒரு அணியில் போய் நின்ட்டாங்க. நின்றுட்டு ரசூலுல்லாஹி அம்பை ஈட்டி எடுத்தாங்க. எடுத்து என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கத்தில் நின்னாங்க. அடுத்த அணிலேக்கு எல்லாரும் எல்லாத்தையும் கீழே போட்டாங்க. அடுத்த அணியில் இருந்தாங்களே அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா கீழே போட்டுட்டாங்க. ஏன் எரியங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர், எப்படி நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறத எப்படி உங்களுக்கு எரியுறேன்? எரியுங்கள் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அபாக்கும் கான ராமியா, உங்களது தந்தை இஸ்மாயில் அம்பரிய கூடுதத்தில் திறமையான ஒருவராக என்ன செய்தார் இருந்தால் எரியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார், வானா மாக்குமா ஜமியன், நாங்கள் உங்கள் ரெண்டு பேரோட நான் இருக்கிறேன், உங்களது ரெண்டு அணியிலும் நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் ஐந்து நேர தொழுகைகளிலோ மார்க்க வரையறைகளிலோ தவறு விடாமல் இது போன்ற விளையாட்டுகள் ஈடுபடுவதை கண்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்திருக்கிறார்கள், அதில் இன்வால்வ் ஆகி அவர்கள் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தில் குதிரை போட்டி ஒன்றே ஒன்று இருந்தது. சஹி முஸ்லீமில் பார்க்கலாம், நீங்கள் குதிரை போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் என்ன செய்வார்கள், சம்மந்தப்படுவார்கள். அந்த குதிரை போட்டியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்படுவார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் எல்லையை சொல்கிறாங்க, இந்த பள்ளியில் இருந்து இந்த பள்ளியில் ஏற வரைக்கும் ஓடுவாங்க. அதிலே குதிரையை ரசூலுல்லாஹி ரெண்டாக பிரிப்பாங்க. எந்த குதிரை வேகமாக ஓடுமோ அந்த குதிரைக்கு ஒரு எல்லை, எந்த குதிரை மெதுவாக ஓடுமோ அந்த குதிரைக்கு ஒரு எல்லை. அப்படி பிரித்து குதிரை போட்டி வைக்கக்கூடிய ஒரு வளமை மதீனாவில் இருந்தது என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். சஹி முஸ்லீமில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான செய்தியில் ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடற்பயிற்சி இந்த மாதிரி வீரமான விளையாட்டுகளில் சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நபியர்களுடைய இந்த வீரத்தன்மையினால ஒரு பெண்மணி வாரா ரசூல் ஸல்லல்லாஹு வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் நீங்கள் மல்யுத்தம் செய்யுமான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்கிறா நான் நீங்களும் மல்யுத்தம் செய்வோமாண்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஒரு பெண்ணோடு என்னது நபிகளார் மல்யுத்தம் செய்கிறான்னு மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்து ஒதுங்கினார்கிட்டத்தை பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஒன்றும் சொல்லலை, நீ எல்லாம் பொம்பளையான்னு கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி என்ன செய்யலை, கேட்கவில்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அந்த இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வெறுமனே மன உணர்வுகள் வந்து வணக்க வழிபாடுகளோடு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. வணக்க வழிபாடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மார்க்க விஷயங்களுக்கு மார்க்க விதிமுறைகள் வரைமுறைகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுவதை கண்டால் ஆர்வமூட்ட வேண்டும், பெரியவர்கள் விளையாடுவதை கண்டால் ஆர்வமூட்ட வேண்டும். அந்த ஆர்வத்தில் இஸ்லாம் எந்த விதமான என்னது அதாவது இந்த இடைஞ்சலும் செய்யவில்லை. ஆனால் ஒரு 2-3 நிபந்தனைகள் இருக்கின்றன. என்ன 2-3 நிபந்தனைகள், ஒன்று மிக முக்கியமானது, இபாதத்துக்களுக்கு குறுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், இபாதத்துக்கு குறுக்காக வரக்கூடாது. நம்ம விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து பாங்கு சொல்லிடும், இந்த கொஞ்சம் முடிச்சிடும்னு செய்யக்கூடாது, அதில் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. அந்த விளையாட்டில் என்னது வேலை இல்லை. இரண்டாவது, மார்க்க வரையறைகளை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த இரண்டு விஷயங்கள் நாங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இஸ்லாம் சில விளையாட்டுகளில் சில விஷயங்களை விரும்பவில்லை. உதாரணமாக, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பார்க்குறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சில விளையாட்டு இருக்கிறது. இந்த விளையாட்டை இஸ்லாம் தடை செய்கிறது, இந்த விளையாட்டுகளை இஸ்லாம் தடை செய்கிறது. சிலது விளையாடுறதுக்கு அனுமதியாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ காலத்தை வந்து நம்ம வந்து கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. உதாரணமாக, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, இது வந்து என்னது மிஞ்சி போனால் ஒரு அரை வாரம் நடக்கும்னு வைங்க, அது வந்து விளையாடுற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யும், உடலில் ஒரு 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 தாக்கத்தை கொடுக்கும். கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்க,
அது விளையாடுற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யும், உற்சாகமாக இருக்கும். ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற டைமில் அதை வந்து வாட்ச் பண்ணுறவனுக்கும், கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்குது அதை வாட்ச் பண்ணுறவனுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இவன் கட்டாயம் வேலையை விட்டாகணும். யார், இந்த கிரிக்கெட்டை பார்க்குறவன் வேலையை விட்டாகணும், மனைவியோட பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டாகணும், பிள்ளைகளுடைய ஸ்கூல் விஷயத்துலலாம் என்ன செஞ்சுருவணும், தூரமாகிறனையே ஒரு நாள் பார்க்கணும். காலையில் ஆரம்பித்தா நுகர் தொழுதுட்டு வர்றது, அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே ஆரம்பிக்கிறது, இந்த லெவலில் என்ன செய்ய வேண்டி வரும், வர வேண்டி வரும். இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள், மிகப்பெரிய பாவிகளாக என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. பார்க்கின்றவர்கள் ஏன் மாறுறாங்க, வேஸ்ட். ஒரு அறவர் ஒரு விஷயத்தை ரசிப்பதை ரசூல் நாங்கள் தடை செய்யலை. நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தங்களோட பள்ளி வாயிலில் வந்து ஹபசிகள் விளையாடி கொண்டிருந்ததை யாரோட சேர்ந்து பார்த்தாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட சேர்ந்து பார்த்தாங்க, போதுமென்று சொல்கின்ற அளவுக்கு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்னது, இதுக்குப்புறம் தேவையானு கேட்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறார்கள், காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பார்த்து, அது மட்டுமல்ல அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதி அதுக்கு வீடியோ போட்டு ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி எல்லாம் முடிகிறதுக்கே ஒரு கிளம்ப போயிடும். இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போயிருக்கிறார்கள். இது பிழை. நமது உடலிலே ஒரு சக்தியை ஏற்படுத்துவதற்காக விளையாடுவதும், பார்ப்பதை ஒரு அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் ரசிப்பதும், வாழ்க்கையே விளையாட்டாகவும் ரசனையாக மாறுவதையும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விளையாட்டோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, விளையாட்டு என்று சொன்னால் அது நம்மளுக்கு ஒன்றில் உலகியல் ரீதியாக ஒரு உடலுக்கு ஒரு சக்தியை தரணும், அல்லது மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் தருகின்ற வகையில் அந்த விளையாட்டு இருக்கணும், மார்க்கத்துக்கு முரணம் இல்லாமல் இருக்கணும், டைம் வேஸ்ட் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில விளையாட்டு இருக்குது, இந்த டாமண்ட் விளையாடுவாங்க தெரியுமா, அது இந்த இங்கே என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, கருப்பு விளையாடிக்கும் பாக்ஸா, என்னது, செஸ் வேறு, லூடோவும் வேறு, டொமினோ வரைக்கும் சரியா, அது இன்றைக்கு கம்ப்யூட்டர் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வகையில் அணியாமல் போகணும் அத்தனை வழியில் என்ன செஞ்சுட்டு அது வந்துட்டு. இதில் என்னடா, ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி காய் விளையாட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வெள்ளை என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கும், அதெல்லாம் தீர்ப்பாளராக ரெட்லாம் இருப்பார் எப்பையும், எல்லா விளையாட்டுகளும் பொதுவாக இந்த அமைப்பில் தான் இருக்கும். அது எந்த காலத்தில், இந்த கருப்பு வெள்ளை அடிமை பிரச்சனை இருந்த காலத்தில் அது உருவாகிய ஒரு காலம் அது. அதனால் நீங்கள் அந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, செஸ் எடுத்து பாருங்கள், செஸ்ஸில் வந்து பிளாக் அண்ட் என்னது ஒயிட் தான் இருக்கும், அதில் கிங் இருப்பார், குயின் இருப்பா, சரியா, இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அமைப்பில் என்ன செஞ்சுப்பாங்க, அதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் செஸ்ஸை நேரடியாக தடை செஞ்சாங்க. சத்ரஞ்ச், யார் சத்ரஞ்ச் விளையாடுறாங்களோ, இந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ, அவர் தரது பண்டியுன் இறைச்சியோடும் இரத்தத்தோடும் தன் கையை கலந்து கொண்டதற்கு சமம்ண்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நர்து சத்ரஞ்ச் இந்த போன்ற விளையாட்டுக்களை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள், நேரடியாக தடை செய்தார்கள். அதே போல் நர்து என்ற விளையாட்டு இருக்குதே, இது காய் விளையாட்டு, காய் விளையாட்டை குறிக்கும். அப்போ இதில் செஸ் அடங்கும், அதே போல் டாம் டொமினோன்னு சொல்கிற அது அடங்கும், அதே போல் இந்த லூடே என்ற ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, சக்கப்ளான்ஸ் ஒரு விளையாட்டு தெரியுமா, அது எப்படி இருக்குமோ தெரியாது, இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லுவாங்க, அது வந்து தனி ஜில்லாவில் விளையாடுற விளையாட்டு, பில்லியான அரபில் சொல்லுவார்கள் இந்த விளையாட்டு. இது போல பல்லாங்குழியோட விளையாட்டு என்ன செய்வார்கள், ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்டான விளையாட்டுகள், யாருக்கும் பிரியோஜன். இதுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கிறாங்க, சிந்தனையை வளர்க்குமா, அதை பார்த்துருந்தவனுக்கு தூக்கம் வரும், விளையாடுறவனுக்கு தூக்கம் வரும். நோம்பு டைமில் தான் கூடுதலாம் எடுத்து போடுவாங்க, ஆஃப் டைம் நம்ம நல்லா சிந்தனையும் கேவலமாக போகிறதுக்கு அதான் நல்ல டைம் எடுத்துக்காக வேண்டி ரமலான் டைமில் அதை முழுசாக என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. ஐஷா ரதியுல்லாஹு அன்ஹா தன்னோட வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்த நேரத்தில் அந்த வீட்டில் இந்த விளையாட்டு விளையாடுறது கேள்விப்பட்டு அவர்களை வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு விளையாட்டு விளையாடு சின்ன பிள்ளைகள் விளையாடுவது வேறு, இதில் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற சட்டமெல்லாம் பருவ அடைந்த மக்களுக்குரியது, சிறு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பொம்மை விளையாட்டு அனுமதி விளையாட்டு என்பது அவர்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்ட விஷயம். பெரியவர்களாக இருக்கக்கூடிய அல்லது பருவயது அடைந்தவர்கள் இந்த விளையாட்டை விளையாடுவதை பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியாக அது வீண் விரயம், அவருடைய நேர விரயம், சிந்தனை விரயம், எல்லா விதத்திலும் அது விரயம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாம் அனுமதித்த விளையாட்டுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வீரமான விளையாட்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு ஆரம்ப பகுதி. ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னென்று சொன்னால், இன்றைக்குள்ள விளையாட்டுகளில் பெரும்பாலான விளையாட்டுகள் அன்றைக்கிருந்த வீரமான பாரதூரமான அந்த மாதிரியான விளையாட்டுகள் இன்றைக்கு குறைவு. அதற்கு பின்னால் அந்த விளையாட்டுக்கு பின்னால் உடல் பயிற்சி என்பதை தவிர ஒரு இலக்குகள் குறைவு. ஆனால் அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயிற்சிக்கு பின்னால ஜிஹாதுக்குரிய என்ன அந்த சிந்தனை இருக்கும், அதன் மூலம் உடலை நம்ம அதாவது தேக ஆரோக்கியத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் என்ன அதாவது இஸ்லாமிய பாதையில் யுத்தம் செய்கின்ற சிந்தனை இருக்கும். இன்றைக்கு வந்து அந்த சூழல் நம்மளுக்கு இல்லை என்று விட்டாலும் கூட எண்ணங்களையாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வரவழைத்துக் கொள்ளலாம். நான் வந்து உடல் பயிற்சி எடுத்து எனது உடல் வந்து ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருந்து எனக்கு இந்த ஒரு ட்ரைனிங் கிடைத்தால், ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாள் இல்லாட்ட இன்னொரு நாள் வந்ததுன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த உடலை வைத்து தாங்க முடியும் என்கின்ற சிந்தனை வர வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
மல்லம் யஹ்சு வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வி மா தஆலா ஷுஅபத்தின் மின் அன்-நிஃபாக். அபூ ஹுரைரா ரதி அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. யார் யுத்தம் செய்யவில்லையோ, யுத்தத்தை பற்றி தன் மனதளவிலாவது பேசிக்கொள்ளவில்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், மல்லம் யஹ்சு வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வி மா தஆலா ஷுஅபத்தின் மின் அன்-நிஃபாக். யுத்தம் செய்யல, அதை பற்றிய சிந்தனை, அது கூட மனசுல என்ன, நான் இருந்தா இப்படி செய்வேன், இப்படி இருந்தா இப்படி நடந்து கொள்வேன் என்ற சிந்தனையும் அவட்ட என்ன செய்யலை, இருக்கவில்லை. இந்த மாதிரி நபர்கள் எதிர மரணிக்கிறார்கள், நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, மரணிக்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருடங்கள் இருந்தார்கள். 13 வருடம் யுத்தம் நடந்ததா, இல்லை. ஆனால் 1வது வருடம், 2வது வருடம், 3வது வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த ஜிஹாதி சிந்தனையில் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பார்கள். மதீனாவுக்கு போக முன்னால் எத்தனையோ பேர் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். அவர்களுக்கு இந்த சிந்தனையோடு மரணித்தால் அவர்களுக்கு, அதாவது இந்த மாதிரி இல்லாமல் மரணித்த நயவஞ்சகம் இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு செய்தி முஸ்லீம்ல பாருங்க, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத்தை பிஸ்திக்கின், யார் உள்ள உண்மையான உள்ளத்தோடு அல்லாவிடத்தில் தியாக மரணத்தை கேட்கிறார்களோ, பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, தனது படுக்கையில் அவர் மரணித்தாலும் அல்லாஹு தஆலா ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை அவருக்கு கொடுப்பான். யாரு இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிறாரோ, அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு சபீல் தந்தால் நான் மரணிப்பேன் என்கின்ற உணர்வில் இருக்கிறாரோ, அவர் தனது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவருக்கு சுஹதாக்களுடைய இடத்தை கொடுப்பான் வருது. அதனால ஜிஹாதியை களம் இருந்தால் மட்டும்தான் நமது இந்த மாதிரியான தேக ஆரோக்கியம் பயிற்சி பற்றிய சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்பதல்ல, நம்மளால் முடிந்த அரசாங்கம் அனுமதி தரக்கூடிய எல்லைக்குள் நம்மளால் எவ்வளோ பயிற்சி எடுக்க முடியுமோ, நமது சிந்தனைகளை இந்த மாதிரியெல்லாம் எந்த பகுதியில் கொண்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கான இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் அப்படி இலக்கை கொண்டு இலக்கோடு இருக்க வேண்டும். இல்லை, அது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். முதலாவது நீங்கள் பதிஞ்சிக்கங்க, அதாவது இலக்கோடு எந்த செய்திகள் செய்தாலும் இந்த மாதிரி ஃபன்னான, இந்த மாதிரியான, அதாவது மக்களுக்கு வந்து பயிற்சி தரக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் எது நடந்தாலும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இலக்கு இருக்கணும் அதில். மற்றவர்களுக்கு வேணும்னா அது வெறுமனே ஃபன் தான், அவர்களுக்கு ஃபன்னாக இருந்தோம், ஃபண்ணுக்கு இலக்கு தேவையில்லை, வேண்டிய மாதிரி இருந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு அப்படி இல்லை, அதில் ஒரு இலக்கு இருக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ இங்கே ஒரு குயிஸ் நட ஒரு போட்டு ஒரு ஒரு பேப்பர் கொடுத்தேன், 15 வரணும், உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மறுமைக்கு என்னது தெளிவாக சொல்லணும்னா சரியா, மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லை, உண்மை அது. ஏன் இந்த 15 எல்லோரும் நீங்கள் கூட்டி முடிவெடுக்கிறீங்க, என்ன பாயுதா உங்களுக்கு இந்த உலகத்தில், நான் செஞ்சவங்கன்னே இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது, நாங்களே போட்டி வச்சுருந்தா கூட அப்படி தான் நடத்துவோமா, ஏன் நம்ம யோசிக்கிறதில்ல. ஆனால் யோசிக்க வேண்டும், இப்போ 15 முடிவு வந்துட்டு அவ்வளோதான், அந்த எந்த விதமான வளர்ச்சி சிந்தனையும் என்ன செய்ய போகிறதில்லை, வளரப்போகிறதில்லை. ஒரு ஆலோசனை, ஒரு ஆலோசனையாக என்ன செய்கிறேன்னு சொன்னால், நம்ம வந்து இந்த மாதிரியான கட்டங்கள் என்ன செய்யலாம்டா, நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். எப்படி உருவாக்கிக்கொள்ளணும், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதன் மூலம் அவனுக்கு ஒரு ஃபாயிதா என்ன செய்யணும் வரணும், அவன்கிட்ட ஒரு தகவல் என்ன செய்யணும் சேமிப்படைய வேண்டும். கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறா சர்வசாதாரணமாக நடத்திடலாமா, இயலாது. அதுக்கு எவ்வளோ நம்ம அரேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ திட்டம் போடணும், இன்னும் சொல்லப்போனால் முத்தாமின் உன்கிட்ட உழைப்புகள் நிறைய அதில் இருக்கும். வணங்கிட்டா கா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் திட்டம் என்றதோடு நின்றுவோம், ஆனால் முத்தாமின் கூட உழைப்பு நிறையவே இருக்கும். அப்படிப்பட்ட உழைப்பில் நீங்கள் இன்னொரு பகுதியும் கொடுக்கணும், இந்த நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம், இதனுடைய முகரஜாத் என்ன, ரிசல்ட் என்ன, இதன் மூலம் அவருக்கு என்ன கிடைக்கும், இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம உருவாக்கிக்கிறோம். அப்படி உருவாக்கி நீங்கள் அந்த கேள்வி என்ன கொடுங்க பார்ப்போம், என்ன நடக்கும், அவர் ஒரு ஃபாயிதாவோடு என்ன செய்வார், வெளியே போவார், அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடச்சிடும், ஒரு தகவல் கிடச்சிடும், ஒரு பொது தகவல், அது மார்க்கரீதியாக இருக்கணும் இல்லை, ஒரு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதியாகவும் தெரிஞ்சுட்டு போகட்டும் விளங்கிட்டா, அல்லது ஒரு சயின்ஸ் விஷயமும் தெரிஞ்சுட்டு போகட்டும், ஒரு பொது தகவல் ஒன்று என்ன செஞ்சுட்டணும், அவன் தெரிந்து விட்டு போகின்ற அமைப்பில் அது இருக்கணும். அல்லது ஒரு மெட்ஸ்லேயே அவன் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, மெட்ஸ்லேயே என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு வந்து கணக்கு முறைமையை லேசுபடுத்தக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு வழங்கிடுவோம், இந்த மெத்தடில் வாரதுன்ற இதுதான் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும். இதுதான் இஸ்லாத்துடைய அந்த இலக்கோடு நம்ம செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரதானமான விஷயம். இதை கொஞ்சம் கவனத்தில் என்ன செய்யுங்க, எடுங்க. அதனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உடற்பயிற்சி, எந்த விதமான தனது அந்த முயற்சிகள், எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது நான் அதாவது இந்த விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஆசைப்பட்ட விஷயம். உடற்பயிற்சி மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், இன்றைக்கு குறிப்பாக வெளிநாட்டில் வாழுகின்ற சமுதாயத்தில் என்ன இல்லாத ஒரு விஷயம். ஒரு சகோதரன் சொன்னார், 6 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் விளையாடிக்கிறேன்டாரு, சரியா, 6 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் விளையாடிக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன, அந்த செக்ஷன் நம்மளுக்கு இப்போ இல்லை, அந்த அதாவது வேலையும் இப்போ அந்த சிஸ்டத்தில் இல்லை, வேலையும் வந்து என்ன அதே சிஸ்டத்தில் இல்லை, ஒரு உடம்பு பயிற்சி ஆகிற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் நம்மளுக்கு இப்படி கிடைச்சா கூட அது எத்தனை மாதத்துக்கு ஒரு கிடைக்குது, 6 மாதத்துக்கு ஒரு கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து நல்லா இப்போ உண்மையிலேயே நல்ல அமைப்பில் நடந்தது. அதே போன்று இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி இது வந்து என்னது எல்லா விதத்திலும்
திறமைகளையும் உடற்பயிற்சியும் எல்லாரும் எப்படிடா சம்பந்தப்படுத்த வைக்கிறோம்? ஒத்தனை என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து நின்றாலும் கூட இந்த ஆலையை என்ன செய்யக்கூடாது, தூங்க விடக்கூடாது என்கின்ற அமைப்பில் ஒரு திட்டம் போட்டிங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த தூங்குற விளையாட்டை இங்கே வச்சுக்கலக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லோரும் அதில் இன்வால்வ் ஆகுவாங்க. விளங்கிட்டா? இதில் நம்மளும் சம்மந்தப்படணும். சரி, என்ன செய்ய, இன்றைக்காவது நம்ம வருஷத்தில் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம், சம்மந்தப்படுவோம் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யுங்க, அதை கொண்டு வாருங்கள். இது காரணம், இதுவும் மார்க்க ரீதியாக உள்ளடங்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால் நான் என்ன செய்கிறேன், அதை உங்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்கிறேன். இது ஒரு அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, எங்களது பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நான் சொல்லி இந்த விஷயத்தை நான் முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும். என்ன அந்த பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால், அதாவது எமது பிள்ளைகளுடைய விஷயத்தை நாங்கள் நிறைய படித்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய சைக்காலஜி, உளவியல், நிறைய பிள்ளைகள் பற்றி உரைகள் கேட்டிருக்கிறோம், எல்லாம் நாம் வழங்கியிருக்கிறோம். அதில் ஒரு அம்சத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாம் எமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, எமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், எமது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இபாதத்துக்கள், மார்க்க செய்திகள், இவைகள் எல்லாவற்றிலும் மிக பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா, அவனுக்கு ஆளுமையை நாங்கள் கொடுத்த பர்சனாலிட்டி, அவனுக்குரிய ஆளுமை, அவன் மீது உள்ள தன்னம்பிக்கை, இதை அவனுக்கு வளர்த்து விடல் தான் நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமதி. ஆனால் இதை சொன்னோடனே எல்லா பெற்றோர் நினைப்பாங்க, தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் நான் அதை கொடுத்துக்கிட்டு தான் வரேன், ஏன் அந்த கிளாஸ் அனுப்புகிறேன், இந்த கிளாஸ் அனுப்புகிறேன், அதனால் ஆளுமை அவனுக்கு என்ன செய்யுது, நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆளுமையிலேயே பல்வகை இருக்குது. உதாரணம், இன்றைக்கு மேடையில் நிறைய சிறுவர்கள் நிகழ்ச்சி செய்தார்கள். அந்த வயசில் நம்மளாம் அந்த நிகழ்ச்சி செஞ்சுப்போம் நினச்சி பாருங்க பாப்போம், அந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அந்த பிள்ளைக்கு வந்து அந்த ஆளுமைகளை எது வளர்த்தது, உங்களோட சூழல், நீங்கள் வாழக்கூடிய இந்த அதாவது மிட்ல் ஈஸ்டுடைய சூழல் தான் என்ன செஞ்சது, வளர்த்தது. இதே குழந்தை ஒரு நாள் நீங்கள் அந்த அதாவது நாட்டுடைய ஸ்கூலோட சம்மந்தப்படுத்தி பாருங்கள், இந்த வயசுலலாம் மேடை கிட்ட வருவாங்களான்னு என்ன செய்யலாது, நினைக்க முடியாத மிச்சம் ட்ரைனிங் கொடுத்தா என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாம் ஒரு சமநிலை சூழல் உண்டு, என்ன செய்ய அந்த குழந்தைக்கு விளங்குது, ஒரு சர்வசாதாரணமான விளங்கு, டெய்லி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, இந்த வீடியோ கேமராலாம் அவங்களுக்கு பழகி போயிட்டு, மைக் பழகிட்டு போயிட்டு, மேடை பழகிட்டு போயிட்டு, இன்றைக்கு நிறைய பேர் இருப்பாங்க மக்களில் கொத்துபா எல்லாம் கேட்டிருப்பாங்க, மிம்பரை தொட்டு பார்த்துருக்காது எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்படி தானே, ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்ற லெவல்லையே பழகி என்ன செஞ்சுருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இன்றைய குழந்தை அப்படியே இருக்குது, மிம்பரில் ஏறி பயானுங்க என்ன செஞ்சிடும் பண்ணுகின்ற, அது காரண சூழல். அந்த குழந்தைகிட்ட ஆளுமையை வளர்த்தது நீங்கள் கொடுத்த தைரியம், மக்கள் ஒன்றும் பேசுகிறாங்க இல்லை என்றதான் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தது. இதே ஆளுமையை நிறைய பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தைக்கு கொடுப்பது கிடையாது. உதாரணமாக நீங்கள் வெளியே போயிருந்து வீட்டுக்கு பேசுகிறீங்க, ஆளுமைக்கு உதாரணம் சொல்கிறேன், அந்த குழந்தை வந்து எப்போ ஆளுமையை வழங்கும்னு சொன்னால் நீங்கள் அவரோட எப்படி பேசுகிறீங்க இடத்த வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்க, வீட்டுக்கு மனைவிக்கு பேசுவதற்கே கோல் அடிக்கிறீங்க, மகன் எடுக்கிற ஏ உம்மட்ட கொடு அப்படின்றீங்க, அவ்வளோதான். அவன் விளங்கிடுவேன் என்ன, நம்மளோட இந்தால் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார், நீ யார் யா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்றீங்க, கேள்வி கேட்குறீங்க, உம்மாட்ட கொடுன்னு சொன்னால் அவன் விளங்க, அம்மா வாப்பா வா, இதுக்கு சலாம் பதில் சொல்கிறான் இல்லை, சில பிள்ளைகள் எடுத்து பாப்பாண்டு ஓடிடுறான், ஏன் என்னோட பேச மாட்டார் அவனுக்கு தெரியும், எனக்கு இந்த ஆள்கிட்ட மரியாதையே என்ன இல்லை. இதுதான் நீங்கள் அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய ஆளுமையும். அந்த குழந்தை வந்து மரியாதையாக வளரும், அப்பா இறக்கமானவர், அன்பானவர், எல்லாம் செய்கிறாருண்டு. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், என்னையும் மரியாதையை இவர் பேச மாட்டார், அதனால் கூட்டாளிமார ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வந்தானா அவங்களோட முன்கால போக மாட்டான், ஏன் நீங்கள் இப்படி தான் கேட்பீங்கன்னு தெரியும் அவனுக்கு, டேய் எங்களா போயிட்டு வரான்னு கேட்பீங்க, அதோட அவன் என்ன செஞ்சிருவான், குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள மரியாதை என்ன செஞ்சிடும், அவனுக்கு போயிடும். அதனால் என்ன செய்கிறான், பாப்பாவுக்கு முன்கால ஃப்ரெண்ட்ஸ் மாரை கூட்டிகிட்டு வரமாட்டான், வேறு சைடால் போவான், வாப்பா கண்டா நம்மளே இப்படி தான் பேசுவான், எனக்கு அவங்களுக்குள்ள மரியாதை என்ன செஞ்சிருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, 8 வயது, 7 வயது, 9 வயதுன்றதுனால அவனை ஒரு மட்டம் தட்டி என்ன செஞ்சிடறீங்க, கொடுத்துட்றீங்க. இது நம்மளது இயல்பில் வளரக்கூடிய விஷயம், பேசுகிற நேரத்தில் கூட அந்த குழந்தைக்கு மரியாதை இல்லை. நீங்கள் பாருங்கள், குழந்தைகளில் இரண்டு விதமான சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, குழந்தைக்கு அடிப்பதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை, கண்ட இடத்துல அடி தான், என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி காதை அப்படியே முறுக்கி எடுத்துருவாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல அரைஞ்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் எப்படி வளரும் தெரியுமா, அந்த குழந்தைக்கு மற்றவர்களும் ஏச பழகிடுவாங்க. பாருங்கள் நீங்கள் அந்த குழந்தைக்கு மற்றவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அடிக்க பழகுவாங்க, ஏச பழகுவாங்க, எல்லாருக்கும் முன்னுக்காலும் ஏசுவார், ஏன் அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்ள பழகும், அந்த குழந்தையும் அந்த பிள்ளையும் அதை ஏற்றுக்கொள்ள பழகும். காரணம், உங்கள்கிட்ட அதை ஏற்றுக்கொள்ள பழகிடுச்சு. உங்களிடத்தில் வந்து நீங்கள் பப்ளிக்காக 2, 3, 4 முறை அடித்து ஏசின உடனே அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. அதனால் மற்றவர்களும் தைரியமாக என்ன செய்வாங்க, தட்டி கேட்டு ஏசுவாங்க, வாப்பிட்டு சொல்லி கொடுக்குவான்னு அவனே கேட்பார், ஏன் நீங்கள் அடிக்கிற அடியா வாபர் பார்த்துருப்பார், அதனால் கேட்பார். இந்த குழந்தை அந்த பயத்திலே என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். ஆனால் இன்னும் சில குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்காத மாதிரியே அந்த குழந்தையை கொடுப்பீங்க, ஏன் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைய வந்தால் என்னம்மா இருங்கம்மா இப்படி தான் பேசுகிறத நீங்கள் கண்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, அந்த குழந்தைகளை கண்டால் நீங்களும் அதே மாதிரி என்ன செய்வீங்க, மரியாதையாகவும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறீங்க. எது
கற்பித்தது உங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்டாக இருந்து கற்பித்தது அல்ல, அவருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளோடு நடந்து கொடுத்து நீங்க பார்த்தது. அதனால நீங்க அந்த வீட்டுக்கு வந்தா கூட ஒரு பெரிய நபருக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுப்பீங்க. இது உங்களோட குழந்தை பார்க்கும். அடுத்த முறை இந்த பிள்ளைலாம் வீட்டில் வந்து ஒரு சாமம் கொடுக்க அந்த பிள்ளைக்கு, ஏன் இந்த பிள்ளைக்கு மட்டும் மரியாதை எனக்கு என்ன ஆச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, நம்மளோட குழந்தைகளும் சரியான உரம் கெமிக்கல் திண்டு வளர்ந்துதான். அதனால் என்ன செய்யலாம், குழந்தைகள் உரம் இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. சில வீடுகளில் தாராளமாக சில பிள்ளைகள் நடந்துகளும் நீங்கள் கொடுக்குற மரியாதை. இது என்ன நடக்குது தெரியுமா, குழந்தைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் தான் ஆளுமை என்ன செய்யணும், வளர்க்கணும். குழந்தைகளோடு யாராவது மிகப்பெரிய மரியாதையோடு பேசிக்கிறீங்களா, ஒரு பெரிய லட்சியத்தோடு, மகன் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேசுறது இல்லை, உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி, என்ன ஒரு ஒரு அவனை மட்டம் தட்டி இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம பேச பழகிக்கிறோம். சின்ன பிள்ளை என்ற அந்த உணர்வை அவனுக்கு ஊட்டி வளர்க்கிறோம். அவனுக்கு அந்த மாதிரியான சிந்தனை நம்ம கொடுப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை, ஒரு பெரிய நபரோடு பேசுவது போல் ரசூலாங்க பேசுவாங்க, புரிஞ்சுக்கொள்ளாட்டி. ஆனால் நம்மளும் பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம் தெரியுமா, கை குழந்தையாக இருக்கக்குள்ள, ஒரு 6 மாதமாக இருக்கல, நீ பெரிய டாக்டராக வருவேன் அவனுக்கு விளங்காது. அந்த டைமில் மட்டும் என்ன செய்வோம், நல்லா அந்த 6 மாதத்தில் பேசுவோம். என்றைக்கு அவன் பேச ஆரம்பித்தானோ, இவனெல்லாம் எங்கே இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தாலேன்னு அவனுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் திருப்பி பேச ஆரம்பிக்கிறோம். எந்த டைமில் பேசணும் நல்லா, ஏன் 6 மாதத்தில் பேசுனீங்க, அதை அதை வளர்க்கணும். நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், அதை தொடர்ந்தே பேசி இருக்க வேண்டும். அவனது ஒவ்வொரு ஐன்ஸ்டனுடைய ஒரு செய்தி சொல்வார்கள், ஐன்ஸ்டன் வந்து ஸ்கூல்லேருந்து விளக்கிட்டாங்க, அவரை ஏலவல்லையோ அந்த சின்ன அதுக்கு முந்தின வாய்ப்பில் விளக்கிட்டான், ஏன்னா மெட்ஸில் ஒழுங்காக வராதுன்னு சொல்லி. ஐன்ஸ்டன் கடைசி வரைக்கும் மெட்ஸில் அப்படி தான் இருந்தார், விளங்கிட்டான் வராதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி விளக்கி அனுப்பிட்டாங்க. அப்போ அவங்களோட உம்மாட்டம் கவலையோடு வரான், அந்த மகனை உருவாக்கணும்ன்றது அந்த தாயுடைய லட்சியம், மகனை உருவாக்கணும்ன்றது, பிளாஸ்ட் பண்ணணும்ன்றது லட்சியம் அல்ல. அதனால் தந்த தாய் என்ன செய்கிறான்னு சொன்னால், அழுதுட்டு வந்த உடனே இவர் ஏன் தெரியுமா உன்னை ஸ்கூல்லேருந்து விளக்கினாங்க, உனக்கு படிப்பிக்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் மாதிரி அங்கே இல்லை அதனால தான் விளக்கினாங்கன்றாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு அது பெருசாக இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்த மாதிரி இருக்கும். அதை நினச்சிட்டு அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சு சந்தோஷம், அப்போ அடுத்த ஸ்கூல் போனால் நான் என்ன செய்யலாம், நம்ம வந்து நல்லா படிக்கலாம், அப்போ இங்கே பொருத்தம் இல்லைன்ற அவன் பெருசாக நினைப்பாது. அப்படி சொன்னார்கள். கடைசியில் என்ன நடந்தது, உலகம் போற்றக்கூடிய ஒரு நவீன காலத்துடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக என்ன செஞ்சார், அவர் வந்தார்ன்ற செய்தியை பார்க்குறோம். சாதாரண ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக போற்றப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்தார். ஆளுமை வளர்ச்சி ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கால சாப்பாடு ஒரு பிள்ளை சாப்பிடுது, இப்படி அங்கே உள்ளதை எடுக்கிறது இங்கே உள்ளதை எடுக்கிற சாப்பிடுது. இப்போ நம்ம இருக்கிறோம் கௌரவமாக பிள்ளை என்ன செஞ்சுருப்போம், அப்படியே பிடிச்சி ஒரே எடுக்கு அவ்வளோதான். அவன் வந்து என்னமோ நடந்த மாதிரி கண்ணெல்லாம் கண்ணீர் விட்டு என்னது உரப்பு சாப்பிட்றேன் உரப்பான்னு கேட்பார். அவனுக்கு சொல்லிக்கலாம் இயலாது, ஏன் பாப்பாட கௌரவத்தை காப்பாற்றணும், நம்ம நோண்டு மற்றவங்களோட பார்த்து சிரிச்சுட்டு நம்மளும் என்ன செய்யும் சாப்பிடுவோம். இதான் நம்ம குழந்தைய கொடுத்த பயிற்சி. அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் அங்கே நிற்க வச்சு என்ன செஞ்சிருப்பேன், தந்திரி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாய் அப்படின்னு சொல்லிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா குலாம், ஏ சிறுவனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்கள், ஒரு பெரிய ஆளுக்குரிய மாதிரி நடந்து கொள்கிறார், பிஸ்மில்லா சொல்லுங்கள், வக்குல் பியமீனிக் வலது கையால் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க, வக்குல் மிம்மா இலைக் முன்னால் உள்ளதை என்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அவ்வளோதான் ரசூல்லாம் சொன்னது. அப்போ சின்ன பிள்ளை என்ன மரியாதை ரசூல்லாங்க செஞ்சால் கொடுத்தாங்க, அவனுடைய ஏஜ் அதுதான், அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவ்வளவு தான் என்பதை ரசூல்லாங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்குரிய ரெஸ்பெக்ட் கிடச்சிருது. அடுத்த நாள் அந்த குழந்தை என்ன செய்யும், யார்கிட்ட போகும், கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யும், கூடுதலாக போகும். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை கொடுத்த மரியாதை. நபியர்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கிறாங்க, பால் வருது குடிப்பதற்காக, கப்பை எடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, குடிச்சிட்டு வலது பக்கத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறார், இடது பக்கத்தில் அபூபக்கர் போன்ற பெரிய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, எந்த பக்கத்தில் கொடுக்கணும், வலதில். நாங்களே என்ன செய்வோம், பெரியவர்களை நம்ம ஆர்க்கமெல்லாம் படித்து என்ன செய்வோம், இவருக்கு கொடுப்போம், இடத்துல உள்ளவருக்கு கொடுப்போம். அப்போ அவரே சொல்லு, இந்த வலது அவன் சின்ன பிள்ளை நீ குடிங்கிட்டு, அவனும் மரியாதை, அவனுக்கெல்லாம் மரியாதையாண்டு என்ன செய்வோம், நாங்களே சொல் அது சொல்கிற மாதிரி ஒரு வசனம், அந்த நேரையை சொல்ல மாட்டோம், அவன் சின்ன பிள்ளைன்னு கொடுத்துருவோம். சரி, இந்த இப்போ ஹதீஸை கேட்டுட்டிங்களா, இதுக்காண்டி ஒரு வசனத்துக்கு போய் நீங்கள் செஞ்சாலும் எப்படி தெரியுமா செய்வோம், நாம் அங்கே போய் சரி ஹதீஸில் வலது கொடுக்கொண்டு வருது, ஒரு மரியாதைக்கான என்ன செய்வீங்க, நான் வலது இல்லை நீ தான் வலது வைக்கிறாய், சின்ன பிள்ளையா இருந்தாலும் வலது கொடுக்கணும்னு கொடுப்பேன். அவன் எடுத்தான் வைங்களே, ஒரு மரியாதைக்கு தந்தால் எடுக்கிறியா நீ அப்படின்னு மறுபடியும் என்ன செஞ்சிருவோம், இடத்துல கொடுத்துருவோம். இதான் நம்மட பயிற்சி. நம்ம வந்து கொடுக்குற சிந்தனையே இல்லை, நமது கொடுக்குற சிந்தனை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லம் கொடுத்தாரு, அந்த புள்ள என்ன சொல்லி தெரியுமா, நான் தான் குடிக்கணும்ண்ணா, நீ விரும்பினா நான் கொடுக்குறேனாங்க, இல்லை நான் தான் குடிக்கணும்னா ரசூலாம் கொடுத்தார்கள். அந்த குழந்தை புரிந்து கொள்ளும், எனக்கு கௌரவம் உண்டு, ஏண்ட ரைட்டை இந்த சமுதாயத்தை எனக்கு என்ன செய்யலாம் எடுக்கலாம். குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கு போவாங்கன்னு சொல்கிறது, அவன் விரைஞ்சு போய் முன்சஃபில் நின்றுவான், முன்சஃபில் நின்று அதிலே இருந்து ஓதிக்கின்றது என்ன தேவையில்ல அடிகளாக இப்படி இருந்துடுவான். இக்காம சொல்லக்குள்ள அங்கிருந்து வாருது பின்னாலிருந்து, சரியா அவன் கடைசப்பெல்லாம் வந்திருப்பார், அங்கேருந்து ஏய் சின்ன பிள்ளைல பின்னுக்கு போ அப்படின்ற, அவன் அண்டைக்கு போனவன் தான்
திருப்பி என்ன செய்யறதில்லை, பள்ளி பக்கமே அவன் வாரதில்லை. ஏன், நம்மளே தான் முன் சப்புல விட மாட்டாங்களே. ரெண்டா சப்புக்கு வந்து அவர் என்ன செஞ்சிடு, நீ இன்ன பின்னு போ. அவன் அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தவன், அவன் அரை மணி தேலுக்கு முந்தி வந்து நின்று அப்படியே அனுப்பி கடைசி நான் விளாடுறது, விளையாடணுன்னு சத்தம் போடுறது என்ன, கடைசி அப்படி சத்தம் போட்டிக்கிறாங்க. குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து கூடாது, அழைத்து வரக்கூடாது. அதோட அவன் சொல்கிறான், என்ன நம்மளுக்குரிய இடம் வரைக்கும் நான் போயிடுறேன்ட்டு. நீங்கள் அரப்ஸை பாருங்கள், அரப்ஸை பிள்ளைகளோட நம்ம அது நம்மளுக்கு பிடிக்காது, அவனெலாம் பிள்ளைகளா சத்தம் போட்டு தெரியுறான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவன் பள்ளியிலே என்ன செஞ்சிடறான், இந்த மாதிரி இருந்து தான் பள்ளிக்கு தான் வாரான் என்கின்ற அமைப்புக்கு வந்துடுது. ஆனால் நம்ம அந்த அப்படி என்ன செய்யக்கூடாது, முதல் சப்புக்கு ஒருவர் வந்தால் முதல் சப்பில் உள்ளவன் தான், பெரியவர்கள் வந்து இருக்க பழகணும். அவங்க லேட்டாக வந்துட்டு சின்ன பிள்ளைகளை அனுப்புறது இருக்குதே, இது ரசூலாங்கிற காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அல்ல. முதல் சப்பில் பெரியவர்களும், நடுசப்பில் சிறுவர்களும், கடைசி சப்பில் பெண்களும் என்ற ஹதீஸ், அதாவது இந்த மிகவும் பலகீனமான ஹதீஸ் அப்படி ரசூலாங்க சொல்ல. ஜன்னிபு சிபியான அனில் மசாஜ், பள்ளிகளை வந்து நீ பள்ளிகளை விட்டு உங்கள் சிறுவர்களை தூரமாக்குங்கள்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் சலான சுஜூதில் இருப்பாங்க, ஹசன் ரதி அல்லாஹ்வன் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், முதுகலை ஏறுவார்கள், நபியர்கள் சுஜூதை நீட்டுவார்கள், சலாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சுஜூதை நீட்டிட்டேன், காரணம் எனது மகன் என்னை வாகனமாக எடுத்துக்கொண்டான், நான் அவனை இறக்க விரும்பவில்லை. ரசூல் சலான சொன்னாங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த தன்மை தெரியுமா, அவர்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அவர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்க, எல்லாருக்கும் முன்னால பப்ளிக்கால் அவர்களை ஏசவே வேண்டும். தவறுகள் செய்தால் விசாரிக்கிற தோரணையும் அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய தோரணையில் பெற்றோர்களோட விசாரணை பாருங்கள், நீ என்ன செஞ்சான்னு கேட்பான், அவன் பதில் சொல்லக்கூட வாய்ப்பத்து அப்போ என்ன தர கேட்ட இப்போ நீ சரியா, அவனை வந்து பதில் சொல்ல சொல்ல வாய முடிவான், அது அப்போ அவன் அவன் சொல்ல நினைக்க மாட்டான். ரெண்டாம் முறை அதுதான் ஏன்னு கேட்குற, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்யறது கேட்குறது, அவன் பதில் சொன்னால் ஒரே வாய முடின்றது. இந்த மாதிரியான பழக்கங்களெல்லாம் நமது சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிறையவே என்ன செஞ்சிருக்குது, பாதித்திருக்கிறது. நாங்கள் நிறைய அந்த மாதிரியான கௌரவம் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அப்படி மரியாதை என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னவர்கள் பெரியவர்கள் பார்க்காமல் அந்த ஏஜுக்கெல்லாம் நபி அவர்கள் நல்ல ஒரு மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உருவாகினதுனால தான் நம் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ இளைஞர்களான சிறு வயதில் படைத்தளபதி ஆனதை பார்க்குறோம். உசாமா ரதியல்லாஹுன் எத்தனை வயசு படைத்தளபதி, 17 வயது. எங்கே போகிறாரு, முதல் முதலாக பெரிய கிறிஸ்தவ உலகத்தோடு யுத்தம் செய்கிற ஒரு படைத்தளபதியான செஞ்சாங்க அவர் இருந்தாங்க. அதே போல் முஹம்மது இப்னுல் காசிம், ரெண்டு பேர் இப்னுல் காசிம் என்று, ஒருவர் இஸ்தன்புலை வெற்றி கொண்டவர், எத்தனை வயது, 17-18 வயது. இன்னொருவர் சிந்து நதியை, பாகிஸ்தானுடைய இன்று ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய சிந்து பகுதியை வெற்றி கொண்டவர் யார், அவர் முஹம்மது இப்னுல் காசிம், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில். இளைஞர்கள் ஏன் நம்ம வாழ்ந்த இந்த நாட்டில் உள்ள, அதாவது கிங் ஃபைசல் இருக்கிறார், சிறந்த ஒரு மன்னராக நாம் பாராட்டக்கூடிய ஒரு மன்னர், அவர் என்ன செஞ்சார், 12 வயதில் வெளிநாட்டு தூதுவராக தெரிவு செய்யப்பட்டார், 12 வயதில். அப்போ இவர்கள்லாம் மிச்ச தூரமல்ல எங்களை விட்டு, எந்த ஆளுமே அவர்களை வளர்த்தது, சின்ன வயதில் அவனுக்கு ஏழும் என்கின்ற மனப்பான்மை நம்ம பேசணும். வெறுமனை உற்சாகமூட்டுறதுல மட்டுமல்ல, அவனை பெரியவன் போன்றே நீங்கள் கௌரவமாக பேசுறது. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா, நீங்கள் ஒரு தடவை ஏசினா அவன் அழுவான். நீங்கள் இந்த மாதிரி கௌரவம் கொடுத்து வளர்த்துட்டு ஒரு தடவை ஏசினா அழுவான். இன்றைக்குள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை, அரைஞ்சி உதஞ்சாலும் என்ன செய்யாது, அலாத லெவலுக்கு ஆகிட்டேன், இதை விட நம்ம நிறைய பட்டிக்கிறான் லெவலில் என்னது, அந்த குழந்தைகளுடைய உள்ளமெல்லாம் அதுக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் நீ கௌரவமே கொடுத்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு செஞ்சு பாருங்கள், அவசரமான ரெடி, அவனுடைய உள்ளம் வந்து அதாவது எச்சரிக்கைகளை வாங்குவதற்குரிய உயிரோட்டத்தோடு இருக்குது, இல்லைன்னா செத்து போயிருக்கு. அந்த நிலைமையை நீங்கள் விட்டுறணும். குழந்தைகளை கௌரவப்படுத்துவதற்கானது பழகணும். தாய் அடிக்கிறான்னு தந்தைமார்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த லெவலுக்கு போட. தாயுடைய அடியெல்லாம் குழந்தைகளை எப்படி பார்க்க தெரியுமா, தாய் அடிக்கிற இடத்துக்கு குழந்தைகளுக்கு ஒரு தனி பார்வை இருக்குது, அவன் வந்து திருப்பி தாயிட்ட என்ன செஞ்சிருவான், போயிடுவான். உண்மையிலே உலகத்தில் பொருளாதாரத்துக்காகவே அது இது வாங்கி தரத்துக்காகனி தான் பிள்ளைகளை இறக்கமெண்டா, யாரோட கூட இருக்கணும், தந்தையோட தான். ஆனால் அவன் யாரோட போகிறான், என்ன போகிறான், யார்கிட்ட முறைப்பாடு, தாயிட்ட தான் முறைப்பாடு. ஏன், அங்கே வந்து அவன் அன்பை பார்க்குறான், என்ன நடந்துட்டாலும் அங்கே வந்து நிறைய அன்பை பார்க்குறான். இவர் என்ன தான் வாங்கி கொடுத்துட்டாலும் என்ன அந்த கண்டிப்பு தன்மை என்ன செஞ்சிருது, அவர்கிட்ட வெளியாகிறது. நம்மளுக்குரிய கௌரவம் அங்கே கிடச்சது இல்லை, தாய் தான் அங்கே என்னது சரி சரி என்ன ஆறுதல் படுத்தி ஏதாவது சொல்லக்கூடிய நிலவில் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய அந்த மனோபக்குவம் அப்படி வளர்கிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், மிக ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது சில நிகழ்ச்சிகளில் நடந்த சில மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இங்கே வந்து சிறு பிள்ளைகளுக்கான ஒரு இது நடந்தது, மஷாலா சின்ன பிள்ளைகளுடைய அந்த ஆளுமை இந்த இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் நிச்சயமாக பின்னால் பெரியோர் முயற்சி இருந்திருக்கிறன்றது நல்லா வளங்க, சின்ன விஷயமல்ல. அதனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு உதாரணமாக சேஃப்டி, இது வந்து சிந்திக்காத, அதாவது மாணவர்களுக்கு இதை பேச வைக்கக்கூடிய அந்த சிந்தனை வந்து இங்கே வந்து பொதுவாக அப்படியாவது யோசிக்க மாட்டாங்க.
நல்ல ஒரு கேட்டகரி. அது மாத்திரமல்ல, சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஷிபுலுல் முஸ்லீம், இந்த சிறு பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம்லாம் இது ஒரு மெயின் ப்ரோக்ராமாக என்ன செய்து இருக்குது. இந்த சேஃப்டி சம்பந்தமான தலைப்பு வந்து அவர்கள் நிறைய என்ன செய்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். காலம் இன்றைக்கு அவதானம் நிறைய தேவை. ஏன்னா எலக்ட்ரானிக் அந்த இந்த ஐட்டங்கள்லாம் பிள்ளைகள் சர்வசாதாரணமாக பழகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை அவர்கள் சேர்த்திருக்கலாம் என்பதை ஆலோசனை சொல்லிக்கொள்கிறேன். இன்ஷால்லாஹ் இதுக்கு போகிற வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட அப்படி ஹதீஸ்கள் அது சம்பந்தமான விஷயம், ஏன்னா நாங்கள் ஒரு மார்க்க ஒரு அமைப்பில் இதை செய்கிறோம். அதனால் மார்க்க துணுக்குகள் அதில் இருந்தால் சந்தர்ப்பத்துக்கு நன்றாக இருக்கும். இதுக்கு போகிற செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் நான் அந்த செய்திகளை எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், உதாரணமாக அந்த இரவு நேரத்தில் வந்து அந்த 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 கேஸ் சம்பந்தமான இது போச்சு, அதை நம்ம ஓப்பன் வைக்கணும், இந்த மாதிரி சில சில ஒழுங்குகள் போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரவில் தூங்க செல்கின்ற பொழுது என்ன செய்யுங்க, உங்களது விளக்குகளை அணைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. அதோடு நிறுத்திக்கொள்ளாமல், ஏனென்றால் உங்களது வீடுகள் அதன் மூலம் எரிய வாய்ப்பு இருக்கிறது என ரசூலாம் ஒரு செய்தி சொன்னாங்க. உங்களோட வீடுகள் வந்து அதன் மூலம் எரிந்து விட வாய்ப்பு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எங்கெல்லாம் இந்த இல்லத் இந்த ரீசன் இருக்கிறதோ அதெல்லாம் செய்தியும் என்ன செய்யும், இதுக்கு பொருந்தும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த இந்த அதை ஸ்லைட் காட்டுற நேரத்தில் அந்த செய்தியை என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை வந்து எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. இது மார்க்க கடமைகளிலும் ஒன்று என்பதை நம்ம அதில் எட் பண்ணிக்கணும்னு சொன்னால் அது சிறந்ததாக இருக்கும். அது ஒரு அம்சம். அதே போன்று இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அதாவது கார்ட்டூன் சம்பந்தமான ஒரு செய்தி சொல்லிக்கொள்ளணும். கார்ட்டூன் பார்க்காத யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள் என்கின்ற அளவில் கார்ட்டூன் என்பது எல்லா இடத்துலையும் அதான் வியாபிச்சு, பெரியவர்கள் சிறியவர்கள் யாரும் ஒரு தடவையாக பார்க்காத அளவில் என்னது இல்லை என்கிற அளவில் பெருசாக போயிட்டு அந்த அளவுக்கு பிறவழியமாக என்ன செஞ்சிருக்கு போயிருக்குது. ஒன்றும் பார்க்காட்டி இந்த இந்த டொம்மஞ்சரியாவது என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்து பிள்ளைகளுடைய ஆளுமையெல்லாம் கெடுத்து விளங்கிட்டான். டொம்மஞ்சரி இருக்குது கார்ட்டூன் ஒரு சைடு, இந்த டொம்மஞ்சரியில் சீரீஸ் போயிட்டு இருக்குது, இதில் வந்து பெரிய ஆபத்து இருக்குது. ஏன் அவன் வந்து அந்த அந்த அது பூனையும் எலியும்தான், ஆனால் ரெண்டு ரெண்டு மனுஷன் மாதிரி தான் செயல்படுது. இதை காட்டி குழந்தைகளுடைய சிந்தனை எப்படி வளர தெரியுமா, அவன் ஒரு மனித சிந்தனையில் தான் அதை உள்வாங்குறான். உள்வாங்கி அவன் எப்படி ஆகிறான்னா அதுக்கு எக்ஸ்ட் பண்ண பழகிறான். அதே வேலை தான் ஸ்கூலில் செய்கிறது அவன், 50 பார்த்துட்டா தொடர் எப்படி இருக்கும், அவன் அந்தளவுக்கு தொடர் வந்துட்டு அந்தளவுக்கு தொடர் பார்த்தா அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவான் இயற்கையாகவே. அந்த எடிக்ட் ஆகின பின்னால் அதிலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய உபதேசம் கொடுத்தாலும் அதுலேருந்து அவன் வெளியே வர்றது கஷ்டமே தான். அதனால் சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கொள்ளும். நான் அந்த பகுதியை பேசலை, சைக்கோலஜிக்கலி அவங்களுக்கு மென்டலி எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றதை பற்றி பேசலை. மார்க்க ரீதியாக பொதுவாக உருவம் வரைவு தடை செய்யப்பட்டது. அது நம்ம கம்ப்யூட்டரில் வரைஞ்சாலும் சரி எதில் வரைஞ்சாலும் சரி உருவம் வரைகிறது என்னது தடை செய்யப்பட்ட விஷயம். அப்போ கார்ட்டூன் என்பதும் என்னது அந்த மாதிரியான இந்த மாதிரி கிராஃபிக்கான சாஃப்ட்வேர்களை வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு 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 அனிமேஷன் சரியா. அதனால் வந்து அது நம்ம வந்து மார்க்க ரீதியாக வரையக்கூடாது. பயன்படுத்துவதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பொம்மை செய்யக்கூடாது, பொம்மை செய்யக்கூடாது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மை என்ன செஞ்சாங்க, ரசூலா விளையாட அனுமதித்தாங்க. பொம்மையை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட அனுமதித்தாங்க. அதனால் இது வந்து நம்ம கார்ட்டூன் அந்த அந்த கிராஃபிக் இந்த இந்த சம்பந்தமான அனிமேஷன் மல்டிமீடியா விஷயங்களில் இந்த செக்ஷனில் முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது கூடாது. ஆனால் பயன்படுத்துகிற விஷயத்தில் ரசூலா சின்ன பிள்ளைகளுக்கு அனுமதித்ததுனால சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், அவர்கள் அதை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு பிரச்சனை என்ன, அதில் வந்து மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் தான் நிறைய தொகுக்கப்படுகிறது. வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி வந்து அதாவது சிறுவர்களும் ஆண்கள் பெண்கள்லாம் செயல்படுறாங்களோ அதை அப்படியே என்ன செய்யலாம், கார்ட்டூனில் அப்படியே பிரதிபலிக்கிறான். ட்ரெஸ்ஸிங்கும் என்ன செய்யுது அப்படித்தான் இருக்கிறது. அந்த மியூசிக் என்பது அளவுக்கு மீறி என்ன செய்கிறது, நிறையவே அதில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருப்பதனால பயன்படுத்தல் குழந்தைகளுக்கு மட்டும் அதனுடைய அனுமதின்றனால இன்னென்ன சில நிபந்தனைகளோடு மென்டலி எஃபெக்டாக இல்லாமல் அவனுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், மார்க்கத்து முரண் இல்லாத விஷயங்கள் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ண அனுமதிக்கலாம். மற்றபடியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான இடங்களில் நம்ம கார்ட்டூன் என்ன செஞ்சிடணும், பெரியவர்களுக்கு பயன்படுத்த அது அனுமதி இல்லை. ஏன்னா அது நம்ம ஒரு உருவத்தை பயன்படுத்துறதுக்கு சமம், ஒரு உருவத்தை பயன்படுத்துறது சமம். இசையும் அதில் நம்ம தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரி கார்ட்டூன் விஷயங்களையும் பொதுவான இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதுனால நம்ம அதை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். ஸ்லைடிங்குக்கு என்னென்ன வேறு வேறு வழிகள் இருக்கிறது, குழந்தைகளை நம்ம என்னென்ன வகையில் திசை திருப்பலாம், எல்லா விஷயத்திலும் அதாவது அந்த கல் இந்த 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 சிறுவர்களுடைய விஷயத்திலே அந்த பயிற்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சௌரில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு சிறந்த ஒரு இது எடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த நிறைய சிந்திக்க பாருங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணமாக வெஸ்டர்ன் ரீதியாக நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் நம்ம வைக்கக்கூடிய எல்லா கல்விகளும் நம்மளோட கல்வி தான். ஆனால் சிஸ்டம் மெத்தடாலஜியெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறோம், விரும்பியோ விரும்பாமலோ நம்ம வெஸ்டர்னில் தான் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை இந்த போக்கோ ஹராம்னு சொல்லி உங்களுக்கு நைஜீரியாவில் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, அவனை என்ன லட்சியம், போக்கோ ஹராம்டா என்ன, வெஸ்டர்ன் கல்வி ஹராம், அதான் மொழிபெயர்ப்பதில்
வெஸ்டர்ன் கல்வி ஹராம் என்று செய்கிறாங்க, ஒரு செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அது சரிபிள்ளைகளாம் இரண்டாவது அம்சம். இந்த வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட இந்த கல்வி முறைமை இருக்க நாங்கள் விஷயம் இங்கிருந்து எடுத்துக்கிறோம். பாடம் முஸ்லீம்களுடைய பாடங்களாக இருக்கலாம், ஆனால் மெத்தடாலஜி அவர்களுடைய அந்த சிந்தனை எந்த அளவுக்கு குழந்தைகளில் தாக்கும், இதுகளை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், நாங்கள் அதை படித்து ஸ்டடி பண்ணி எந்த வகையில் நபியருடைய டீச்சிங் இருந்தது, நிறைய இருக்குது செய்திகள், அவைகளை கொஞ்சம் தொகுத்தெடுத்து இவைகளை தவிர்த்து எப்படி இதை என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம் என்று யோசிச்சோம்னு சொன்னால், இப்போ அந்த சிறுவர்களே நடத்திய நிகழ்ச்சி தனித்தனியாக அவர்களே நடத்தி அவர்களே பேசினது வந்து ஒரு தனி ஆளுமையான நிகழ்ச்சி. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் டாக்டர் ஜாக்கிர் நாயக் ப்ரோக்ராம்லாம் என்ன செய்யலாம் காணலாமே ஒழிய, இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கிறன்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அவர்களுடைய ஆளுமைகள் நிறைய வளர்க்கப்பட வேண்டும். இது ஒரு இன்னொரு ஆலோசனை. ஏன்னா இந்த அவர்களுக்கு தான் இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ற நான் சில விஷயங்கள் பேசுகிறேன். அடுத்ததாக இயன்ற அளவுக்கு உங்கள் கல்வி திட்டத்தில் கொஞ்சம் அரபு மொழியை என்ன செய்யுங்க, கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மொழிகளால் எந்த எல்லா மொழியும் சமம், ஆனால் ஒரு மொழியை நம்ம கூடுதலாக விரும்பணுமெண்டா, ஒன்றில் நம்ம பிறந்து பேசக்கூடிய மொழியாக இருக்கணும் அல்லது ஆன்மீகத்து காரணமாக பேசுகிற மொழியாக இருக்கணும், மார்க்கம் அரபு. இந்த ரெண்டு தவிர இன்னொரு மொழியை நம்ம விரும்புகிறனா தொழிலுக்காக என்ன செய்யலாம், விரும்பிட்டு போகலாம். இங்கிலீஷை என்ன செய்யலாம், தொழிலுக்காக விரும்பிட்டு போகலாம். மற்றபடி நம்ம ஒரு மொழியை விரும்புகிறதாக இருந்தால் அரபில் தான் நம்ம என்ன செய்யணும், நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ஒரே அடியாக அரபில் ஸ்பீச் தயாரிங்கன்னு சொல்ல வரல, ஆங்கில ஸ்பீச்சுக்களில் எப்படி அரபு என்னது வேச சென்டென்சஸ் என்ன செய்யலாம் நுழைக்கலாம் என்பது ஒரு யோசிக்கிறது. எப்படி இதை கொண்டலாம், இந்த குர்ஆன் வசனத்தை ஓத வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதிலேயே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓத வச்சு அப்போ குர்ஆனில் வர மாதிரி அப்படி என்று சொல்லி ஹதீஸ் ஒன்றை கோட் பண்ணுறது, இந்த வேலைகளை என்ன செய்யலாம், நம்ம இங்கிலீஷையும் அரபையும் அதுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும், அது ஒரு அமையும். அதை குழந்தைகள் என்ன செய்யும், அந்த அரபுக்கும் பழக்கப்படும். அரபை பற்றிய ஒரு ஸ்பீச், அரபிக் மொழியை பற்றி இங்கிலீஷில் என்ன செய்யுது, ஒரு ஸ்பீச்சை தயார்படுத்துது. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், அரபிக் மொழியோட டிரெக்ட் லிங்க் இல்லாட்டியும் கூட இன்டெரெக்டாக என்ன செய்யும், அதில் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செய்தோம் என்று சொன்னால் நம்ம வந்து இந்த வளர்க்கப்படக்கூடிய இந்த ஜெனரேஷன் ஒரு 5-10 வருடங்களில் குர்ஆனையும் ஹிஃபுல் பண்ணி ஆங்கிலத்திலும் நல்ல புலமையோடு மார்க்க அறிவு அதோடும் அரபு மொழியிலையும் ஒரு திறமையோடும் இந்த மாதிரி ஒரு மார்க்க சூழலில் என்னது அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொன்னால் ரிசல்ட் வேறு, பெரிய ஒரு தென விளைவுகளை அது ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். இந்த சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது, இது போன்ற பிரயோஜனங்கள் அடுத்த தடவை இந்த மாதிரி மீட்டு, இது நான் ரெண்டாவது முறை இதில் என்ன செஞ்சுக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிறேன், இதில் இந்த மாதிரி அடுத்த தடவை நடக்கிற நேரத்தில் இது கொஞ்சம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் ஒரு அபிவிருத்தியோடு நடக்கணும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கமன்றி வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் இப்போது பேசிய விஷயங்களை கொண்டு எனது குழந்தைகளும் உங்களது பிள்ளைகளும் பயன்பெறக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா ஆக்கியால் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் அகூலு கவுலி ஹாதா واستغفر الله لي ولكم.